அஸ்ஸலாமு फ्रेंड्स வெல்கம் டு கிச்சன் குக்கிங் நான் தான் உங்க குட்டி செஃப் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுட சுட சூப்பரான எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பேபி உருளை ரோஸ்ட் தான் எவ்வளவு ஈஸியா செய்யலாம்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாமா உருளை கிழங்க தண்ணில நல்லா வாஷ் பண்ணிக்கங்க இது வந்து கிட்டத்தட்ட 500 கிராம் சின்ன உருளை கிழங்கு இது எல்லாரும் பேபி பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க இதோட தோலை சீவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கங்க இதை நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணி கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அடுப்புல வச்சுக்கங்க கிட்டத்தட்ட 6 ல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் அதாவது 80% வெந்தா போதும் அதிக நேரம் வெந்துருச்சுனா அந்த கிழங்கோட ஷேப் வந்து கரெக்ட்டா கிடைக்காது இந்த பக்கம் சரியா இருக்கும் இதோட தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ வேக வச்ச பொட்டேட்டோ தயாரா இருக்கு அடுத்து மசாலா ரெடி பண்ணிரலாம் அதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் மிளகு 1 டீஸ்பூன் சோம்பு 1 டீஸ்பூன் மல்லி கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை அடுப்புல ஒரு கடாயை வச்சிட்டு இத வறுத்து எடுத்துக்கங்க கிட்டத்தட்ட 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அதே நேரத்துல கரஞ்சிடாம பாத்துக்கங்க மிதமான சூட்ல இருக்கட்டும் ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கங்க இத நல்லா ஆற வச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கங்க இத பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்கவேனா கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க மறுபடியும் கடாய் அடுப்புல வச்சிட்டு உருளைக்கிழங்க ரோஸ்ட் பண்ணிரலாம் அதுக்கு 2 ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா உளுந்த பருப்பு இது ரெண்டும் கொஞ்சம் பொரியட்டும் ஒரு துண்டு இஞ்சியை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கங்க 5 பல் பூண்டையும் சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 சிட்டிகை பெருங்காய தூள் 1 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதங்கட்டும் அடுப்பு வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல வச்சுக்கங்க மசாலாவோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிருச்சு இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இத லைட்டா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மிதமான சூட்ல ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் மூடி வச்சுக்கங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வாசனையா இருக்கு இதோட வாசனையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுருங்க கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இத ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான உருளை ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிருச்சு மசாலா வறுத்து அரைச்சு போட்டதுனால வீடே நல்லா மணமா இருக்கு இது ரசசாதம் தயிர் சாதம் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்ததை டேஸ்ட் பண்ணலாம் பாக்கும்போதே யம்மி யம்மி நான் சொன்ன மெத்தட்ல இந்த உருளை ரோஸ்ட ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய புது புது வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்